Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் கடந்த சில மாசமாக நம்ம எல்லாரும் லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறோம்ல ஸோ அதனால ப்ரைவேட் கம்பெனிக்கும் சரி கவுர்மெண்ட்டுக்கும் சரி பெருசாக எந்த இன்கமும் இல்லை ஸோ அதனால என்னமோ நம்ம வீட்டு கரண்ட்டு பில்லாம் டபுள் ட்ரிப்புள் மடங்கா அதிகமாக வருது இந்த கரண்ட் பில் ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக டூ நடந்துகிட்டு வருது இதை பற்றி மீடியாவில் அக்கம் பக்கத்தில் மட்டும் இருந்தோம் பட் இப்போ மக்கள் பல இடங்கள்ல குரல் எழுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முக்கியமா திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து போராட்டம் பண்றாரு ஆக்சுவலி இதை பற்றி ஆக்டர் பிரசன்னா ஜூன் மாதத்துலேயே அவர் கருத்தை பதிவு பண்ணிட்டாரு அவரு ஏழாயிரம் ரூபாய் வர வேண்டிய கரண்ட் பில் எழுபதாயிரம் ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாரு ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த நிலைமைன்னா அப்போது ஒரு மிடில் கிளாஸோடைய நிலைமை நினச்சி பாருங்க இந்த மாதிரி நிறையா பேர் அவங்க கரண்ட்டு பில்லை பற்றி ஷேர் பண்ணிட்டு வராங்க ஏன் வீட்டில் வந்து ஆறாயிரம் தான் ரெண்ட்டு ஆனால் எங்கள் கரண்ட் பில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா எட்நூறுபா வாங்க வேண்டிய இடத்துல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வாங்கிட்டாங்க ஒரு மிடில் கிளாஸ் எப்படி இதை சமாளிப்பாங்க இது மாதிரி நிறையா பேர் அவங்க கரண்ட் பில்லை பற்றி ஷேர் பண்ணிட்டு வராங்க ஏன் எங்கள் வீட்லேயே ரெண்டாயிரரூபா வாங்க இடத்துல இடத்துல ஆறாயிரூபா வாங்கிட்டாங்க தெலுங்கானால இபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸரை கட்டி போட்டு எதனால் எங்கள் கரண்ட்டு பில் இவ்வளோ அதிகமாக வருதுன்னு மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க சரி விடுங்க கரண்ட்டு பில் வந்து எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு விஷயம் கரண்ட்டு பில் கட்டலைன்னா பியூஸை பிடிங்கிடுவாங்க இதுக்கு பயந்துகிட்ட எல்லாரும் கரண்ட் பில் கட்டுறாங்க அதுக்கப்புறம் புலம்பிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இபி பில்லை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்